ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளாச்சு உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணி, அதாவது வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி. ஏன் போடல அப்படின்னா, ஊருக்கு வந்திருக்கனால எடிட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை. அப்படியே வந்து எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ எடிட் பண்ண டைம் இல்லை. இனிமேல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. சென்னையில் ஒன் டே வந்து மார்னிங் ரொட்டீன் வ்ளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பழைய வீடியோஸ் நான் வந்து நிறையா போட்டிருப்பேன். பட் புது வீட்டுக்கு வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணல, ஏன்னா வந்து ஊருக்கு வந்துட்டோமே அதனால். ஸோ இன்றைக்கி கிராமத்தில் மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்க போகிறீங்க. அது அம்மா இன்னது காணாம போட்ட காசு, நேற்று அம்மா பத்திரம் காணாம போட்டேன். எங்கே விட்ட விட்டேன் நீ அந்த பத்திரம் எடுத்து வச்சிருக்கப்பல. ஏய், உனக்கு வைக்கிற சோறு இந்த இன்னைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கட்டுல இருந்து ஏறி வந்து என் பக்கத்துல உட்காருது, அடிச்ச குச்சி கேட்ட ஓடுது. இங்க பாருங்க, புள்ள வந்து உழுந்துருச்சு. அவங்க அப்பா அங்க வந்து பப்பிளிச்சு காமிக்கிறாரு. இங்க பாருங்க, என் மக உழுந்துட்டா. ஜஸ்விகா போ, அப்பா போ, அம்மாச்சு கூட உள்ள கீழே விழுந்ததை பார்த்து ஒரு அப்பாவா நீ என்ன பண்ணிருக்கணும். இப்படியா ஓடுவாங்க யாராவது? குண்டு குண்டுன்னு ஓடி போயிட்டு அப்பக்கம் மூஞ்சடியா ஓடுறது உழுதாளா தெரியல. அப்ப எதுக்கு முட்டையை சொல்லிட்டு என்ன சாமி ஆச்சு? சொல்லு சாமி, என்ன சாமி ஆச்சு? உழுதுட்டியா? சரி ஓகே வா. நம்ம பாருங்க, தூங்கின பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சிருக்காரு. குடல் வெளில வந்துருச்சு கட்டு. ஒரு காயம் துளி காயம் இல்ல. நடிக்கிற நீ, உன்னை யார் அவ்வளவு ஏமா ஓடி போச்சு? அம்மா எப்ப ஓடி போவாதான்னு சொல்லிச்சா இல்லையா? ஒரு அம்மா ஓடு, அம்மா ஓடி சர்ப்ரைஸ் கொடுத்து ஓடு. போ சர்ப்ரைஸ் ஓடு ஓடு. அம்மா போய் சிக்க ஒரு ஒன்னும் வச்சு அம்மா நீ கேட்ச் பண்ணிடலாம். ஓடி போய் பார்த்தியா ஃபர்ஸ்டா வந்துட்டு அம்மா நாய் கடிக்க மாதிரி பயமுறுத்துட்டு அப்படி சொல்லி அது பயந்து பயந்துட்டியா? நாய் நினைச்சேன் நான் தான் ஜஸ்டிக்கா சொல்லி. இப்போதான் அந்த இடத்த கூட்டினேன். இன்னும் வாசு தெளிக்கிற நேற்று மழை வந்துச்சா, அதனால இப்போ வாசத்தில் லைட்டாக தெளிச்சு விட்டு கூட்டுவோம் நம்ம. அண்ட் எப்போவுமே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டு பக்கத்துலேயே வந்து சொசைட்டி இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு மாமியார் வந்து பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு மாமாவும் மாமியாரும் குடிச்சிருவாங்க. ஸோ நான் வந்து டீ குடிக்க மாட்டேன், அதனால தான் அந்த கிளிப் வந்து கேப்சர் பண்ணல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டீ போட்டு குடிக்கிற டைமில் நான் வந்து எந்திரிக்கவும் மாட்டேன், எந்திரிச்சிருக்க மாட்டேன். ஸோ டீ போட்டு குடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மாமியார் வந்து வெசல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நைட்டே வந்து மழை வந்து கொஞ்சம் பேஞ்சிருச்சு, அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போக்கி வாசல் மட்டும் கூட்டிகிட்டு அப்புறம் தண்ணி தெளிச்சிக்காம விட்டாச்சு. ஜஸ்ட் மேலே தண்ணி ஊற்றி விட்ரு. அண்ட் கோலம் போடலாம் தான் உட்காந்தேன், பட் மைண்டில் எந்த ஒரு கோலம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. சும்மா நானும் ஜஸ்வியும் வந்து கிரிக்கிட்டு இருந்தோம். சீச கோலம்லாம் வந்து போடவே இல்லை. மாமியார் மாமா வந்து கலாய்ச்சிட்டே இருந்தார். மாமியார்ன்றேன், மாமா வந்து கலாய்ச்சிட்டே இருந்தார். இதுக்கு பேர் கோலமா? இல்லை நீ கேட்குறேன், இதுக்கு பேர் கோலமான்னு. நானே மகள் சேதுப்பட்ட கோலம். கோலம் என்ன கோலம் இது சொல்லு? இதுக்கு நீங்கள் வீட்டு வாசலில் கோலமே போடாமல் இருந்துருக்கலாம். ஜஸ்வி கோலம் போடு. நம்ம கற்று நீ வளர்த்தவங்க, நீ புறத்தவங்க, நம்ம வீடு நீ போகிறா. உட்காரு, நீ போடு, நீ போடு. என் மகளோட இன்னொக்கெல்லாம் ரசமத்து, நீ கோலம் போடு. இப்படி இப்படியே அப்படி போட்டு கோடு நிறுத்து விடு. இருக்க கோலமாவெல்லாம் இன்னையோட காலி. இங்கே பாருமா, போட்டு விடு. சிரிச்சுக்க அப்படியே. ஜஸ்விகா அங்கே அங்கே போய் பூ போடுறா. பூ போடு சாமி. இதாங்க கோலம் பார்த்துங்க. இவ்வளோ சும்மா ரெடினாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா.
ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிப்பு இட்லி. ஸோ இந்த இனிப்பு இட்லி வந்து எப்படி பண்ணணும்னா பண்ணுவேன் அப்படின்னா ஜென்ரலாக ஸோ வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இட்லி மாவு வந்து கொஞ்சம் கட்டியாக நல்லா வந்து திக்காக வந்து அரைச்சிட்டு அந்த வடைப்பதம் இருக்கும்ல அந்த மாதிரி பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு அதில் வந்து வெள்ளைப்பாகு நல்லா திக்காக வெள்ளைப்பாகு வந்து எடுக்கணும். இந்த ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி திக்காக எடுத்து அந்த இட்லி மாவில் ஊற்றி ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இட்லி மாதிரி வந்து ஊற்றிடுவேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா இனிப்பு காரம் புளிப்பு தக்காளி புளிப்பாக இருக்குமா ஸோ இனிப்பு காரம் புளிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வெறும் வாயிலே வந்து சாப்பிட்ருவேன். லைட்டாக வந்து அதிரசம் இருக்கும்ல அந்த ஃப்ளேவர் லைட்டாக பணியாரத்துக்குள்ளே உள்ளே வந்து மேல் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி. ஜஸ்வி குட்டிலாம் வந்து வெறும் வாயிலே வந்து சாப்பிட்ருவா. ஸோ கண்ணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஊட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை அதெல்லாம் வந்து ஊட்டில் நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்குங்க அப்படின்னா இந்த இனிப்பு இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இட்லி மாவு பார்த்துக்கு தாங்க வேணத்தபடி வேறு எந்த பதம் நீங்கள் வந்து ஆட்ட தேவையில்ல. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சும் ஒன்றுனா பார்க்கலாம். அண்ட் வந்து ரெண்டு ஈடு வந்து நான் வந்து இனிப்பு இட்லி தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி ப்ளஸ் வந்து இட்லி நல்லா வந்து நிறையாவே வந்து இட்லி வந்து மாமியார் சுட்டிருந்தாங்க. ஸோ இனிப்பு இட்லி மட்டும் தான் நான் பண்ணேன். மற்றபடி மற்ற ரெசிபிலாம் வந்து மாமியார் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு வேலையும் வந்து ஷேர் பண்ணி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மாமியார் வந்துட்டு நூலால் வேலைக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ வந்து காலையில் டிஃபன் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரெஷ் பண்ண மறந்துட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெஷ் பண்ண வந்து வந்திருக்கேன். எப்பவுமே கிராமத்தில் வந்துட்டு வேப்பங்குச்சி எக்ஸ்ட்ரா பல்லு எடுக்கணும். மேடம் என்ன பண்ணுறீங்க? வேப்பங்குச்சி ரொம்ப தூரமாக இருக்குது. அது ஃபாலோ பண்ணுறது நான் ஒரு ஆள் தான். டெய்லி வேப்பங்குச்சி போட்டு தான் ரொம்ப எட்டி அங்கே எக்கி எடுக்க முடியல. மூணு நம்ம ஊர் எப்போ இருக்குன்னு சொல்லு. போகணும் எங்கள் ஊர் சார் தங்கிட்டு எங்கள் ஊர் அழகுங்க. இங்கே வாங்க அப்படியே காட்டுறேன். மாடியில் போய் இன்னும் காட்டு போனா இங்கே எதுவும் காட்ட தெரியும். மாடியில் போனால் எங்கள் ஊரில் மழைலாம் தெரியும். பச்சை பசேர்னு இருக்குது. ஆனால் இந்த சம்மர் டைமில் அந்த ஊர் இப்படி இருக்குது அவரே ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே சம்மா மே மாதம் நம்ம காஞ்சி கருவாடை கிடக்கும். இந்த வாட்டி நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. மழை பெய்யுது இல்லையா சித்திரமலையா கோடமலை கோடமலை அதனால் அழகாகுது. சித்திரமலை என்ன மாதம் நடக்குதுன்னே தெரியல. வைகாசி வரப்போகுது. படிப்பும் அந்த அளவுக்கு இல்லை கம்மி தானே. அப்படி தான் இருப்பா. அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்ற மாதிரி தான் நிறைய. நான் வர வர போயிட்டே இருக்காரு. நான் அங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன் இங்கிட்டு வரேன். கீழே மட்டும் மழை பெஞ்சிருக்கு. ஆமாம் அதுக்கான வீடியோ ஆதாரத்துல ஜஸ்விகா மீடியால ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து டிவி ஓட்டினேன். ஹீரோ ஹோண்டா ஓட்டினேன். இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து என்ன டிகிரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிதான் நான் என்ன பண்ணேன் ஒரே நாள்ல ஓட்டினேன். அது எங்கன்ற இந்த ரோட்ல இங்க பாருங்க இந்த ரோட்ல ஓடிட்டு வந்தேன். இந்த ரோட் இல்ல இப்ப புது அந்த ரோட் போட்டாங்க. அதே ரோட் தான் அண்ணா. இப்ப அந்த ரோட் பப்மடி ரோட் தார் ரோட் வந்துச்சு. இப்ப சிமெண்ட் ரோடா இருக்கு. இன்னைக்கு அதாச்சு சிமெண்ட் ரோட் வந்துச்சு. ஆமா சிமெண்ட் ரோட் உடைஞ்சிருந்துச்சு. சின்ன பழைய சிமெண்ட் ரோட் இப்ப இதா இருக்கா? மேடம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. கண்விகா 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 இல்லடி மணி என்ன? லட்டுப்பட்டா 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 அழகா இருக்க பார்த்தீங்களா? உள்ளூர் கூத்துல ஊர்ல ஊர்ல ஊர்லாய் சுருட்டா சுருட்டா சுருட்டாய் சுருட்டா தங்கம் தானா தங்கம் வென்றும் தங்கம் தானாச்சாலும் என் தங்கம் செஞ்சு ஐ டோன்ட் நோ. மாமா பார்த்துட்டு போமா. காலை என்ன சாப்பிட்ற கேளுங்க. பிஸ்கோட் பிஸ்கோட் இல்லை பிஸ்கட் பிஸ்கோட் பிஸ்கட் அவளை காமிக்கணுமா? காட்ட காட்ட முடியாது. தங்கம் அப்படியே அவளை காட்டுற மாதிரி என்னோட ஊரை ஒன்றுமே தெரியல. ஐயோ அவ்வளோ டசுக்காது அதில் போட்டேன்.
என்ன அடிக்க நினைச்சேன், ஆனா நீ எவ்வளவு அடிச்சிட்ட, நான் எதிர்பார்த்தேன், எதிர்பார்க்கல. புள்ள எப்படி போட்டு கோலம் போட்ட ஒரே ஆள் ஜஸ்வி தான். அங்க வரங்க ஒரு ஆள சாமி, இங்க பாருங்க ஒரு ஆள் அங்க படுத்து இருக்காங்க. சூப்பரா சூப்பரா, வெரி குட். அண்ணன் கொஞ்சம் போடுற, அண்ணன் பெருசா பெரிய குழம்பு போடுற. ஓகேடா தாங்க. நான் பாருங்க, நான் வாசித்தளிச்சு ஜஷி குட்டி குழம்பு போட்ட அழகா. நம்ம இங்க பாடர் கொடுக்கலாமா? பாடர் கொடுக்கலாம். தேங்காய் நல்ல தேங்காய், இளம் தேங்காய். இளநீ குடிக்கலாம் பாத்தேங்க, ஆசையா புள்ள போவோம், புள்ள ஆசையா வரா. அப்படியாவது பிச்சு உடச்சா கூட சாப்பிட்டோம். பால் தேங்காய் கண்டிப்பா இந்த கிராமத்துல எங்களோட மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரா நிறைய வீடியோ அப்டேட் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென், டேக் கேர், பை பை.